ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयां। வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களான திருமணம், தொழில், உத்தியோகம், குழந்தை பேறு மற்றும் வீடு மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது சந்தேகமாகவோ தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். சார்வரி வருஷம் ஆவணி மாதம் ராசி பலன்கள். இந்த ஆவணி மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி ஒரு சிறப்பான ராசி, ஏன்னா இதனுடைய சின்னம் வந்து தேள். ஒரு ராசி வந்து விருச்சிகத்தில் பிறந்தால் தேரைப்போல் ஊறுவார், திரவியம் தேடுவார்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் புயல் அடித்த மாதிரி, புயல் அடித்து முடிஞ்சு போச்சு ஆனால் துவானம் விடலைன்னு சொல்கிற மாதிரி, இன்னும் துவானம் விடலை. இந்த ஆவணி மாதத்திலிருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலனை தருவதற்கு கிரக நிலைகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். பொதுவாகவே 6, 8 ஆகிய இடங்களில் ராசிநாதன் இருந்தால் ஜாதகருடைய உடல்நலம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுவதுங்களால் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். இதுவரை செய்த வலி வைத்திய செலவுகள் இனி ஏற்படாது. இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே விருச்சிக ராசின்னு சொல்கிறோம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஜாதகர்கள் ராசிக்காரர்கள் சொன்னால் அவர்கள் திடம் திடகாத்திரம் தெளிவு பெற்றவர்கள், முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள். அதனால் இந்த விஷயத்தில் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், முன்கோபத்தை அதிகமாக காட்டப்படாது. இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்கள் கிரக நிலைகள் அதி பலமாக உட்கார்றார். அப்போ இது வரைக்கும் தடங்களாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கு இந்த கிரக நிலைகள் சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு கேது, சனி போன்ற கிரகங்கள் இருந்திருந்தால் இது வரைக்கும் வாயை கொடுத்து சிக்கலில் மாட்டின மாதிரி பல விஷயங்களை கஷ்டப்பட்டு வருமானம் குறைஞ்சு ஓடி ஆடி எதுவும் நடக்கலைன்னு கஷ்டப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பலன். இந்த ஆவணி மாதத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அவரோட கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் குரு வலுவாக அமர்ந்திருந்ததுனால பிரச்சனைகள் அகலும். அதாவது கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், தன வரவு கூடும், வருமானம் பெருகும், கடன் கச்சி இனி ஏற்படாது. கடனை அடைப்பதற்கான வழிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலிருந்தே பிறக்கும். அப்போ 2ஆம் இடம் ஒரு ராசிக்காரர்களுக்கு வலுவாக இருந்தால் அப்போ தனப்பணம் வரவுண்டு அப்படிங்கிறதுக்கு பவர் உண்டு. சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கல்வி பலன் மேலோங்கும். ஆனால் அந்த கேது உட்கார்ந்துருக்கிற காலகட்டத்தில் சில தடைகளை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பெரியவர்கள் இந்த விஷயத்தில், அதாவது கொடுக்கல் வாங்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். எதையும் தானாக போய் பேசி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா கேது 2ல் உட்காந்துருக்கிறார், சனியும் 2ல் உட்காந்துருக்கிறார். இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவன்மை என்பது கொஞ்சம் குறைத்து பேசணும். ஜாமீன் போடுறது, கடன் கொடுக்கறது, கடன் கொடுத்தல், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள். இந்த ராகு வந்து பெயர்ச்சியான பிறகும் அல்லது கேது பெயர்ச்சியான பிறகும் ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே இந்த கேது 2ஆம் ஜென்மத்துக்கு வந்துடுவார். அப்போ ஜென்மத்துக்கு வந்து ராகு வந்து 8ஆம் இடத்துல இருந்தார் இது வரைக்கும் இந்த அமைப்பில். இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த நேரத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதத்தினுடைய 16ஆம் தேதிக்கு மேலே மேலும் அகன்றுவிடும். அதனால் தனவரவு அதிகமாக இருக்கும், கடன் கச்சி ஏற்படாது. இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்குடைய சகோதர ஸ்தானாதிபதினு பார்க்கும்போது அப்போ சகோதரர்களுக்கு அல்லது இளைய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நண்பர்களிடையும் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உற்றார் உறவினர்கள் போன்றவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் பகையாக இருந்தவர்கள் இன்னும் உறவாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்கு இன்னும் பாதச்சனி முடியல அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு. இந்த பாதச்சனி என்பது வர டிசம்பர் மாதம் வரைக்கும் கணக்கில் இருந்தாலும் இந்த பாதச்சனி இனிமேல் பெருசாக எதையும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதையெல்லாம் இழந்தோமோ
அதையெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் இனி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த சனியும் பெயர்ச்சி ஆயிட்டுனா இந்த கேதுவும் மாறிடுச்சுன்னா அதன் பிறகு இந்த ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு பவர் இருக்கு. அப்போ நாலாம் இடம் என்பது இவர் ராசிப்படி சனி பகவான், அந்த சனி பகவான் தன் ராசிநாதன் வீட்டை பார்க்குறார். அப்போ நாலாம் இடம் என்பது தாய் ஸ்தானம், வண்டி வாகனங்கள் நிலப்புலன்களுக்கு சொந்தக்கார ஸ்தானமான சனி இரண்டாம் இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்ப்பதனால இது வரைக்கும் இருந்த விற்காத விற்பனையாகாத மனைகள் இடங்கள் போன்ற நில சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விற்பனையாவதற்கான பவர் உண்டு. வீடு மனைகள் அமைப்பதற்கான பவரும் இந்த ஆவணி மாதத்திலிருந்து அமையுது. தாயாரினுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களில் சிறப்பாக இருப்பாங்க. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி பெறுவார் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்திலிருந்து உயர்கல்வி தொடங்கலாம். உயர்கல்விக்கான பவர் அருமையாக இருக்கும். படிக்க வேண்டியவர்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து சிறந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாமையாக அமையுது. இளமை கல்வி கற்றவர்கள் மற்றும் சின்ன பிரச்சனை, அதாவது எட்டாவதுலேருந்து ஒரு பத்தாவது படிக்கும்போது இளமை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை அனுசரித்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டாங்கன்னா தாராளமாக அவர்கள் கல்வியில் பலம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. தாயினுடைய வார்த்தைக்கும் அல்லது தகப்பனுடைய வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. அதனால் அவர்களை தட்டி அணைத்து சென்று பொறுமையோடு கையாண்டிங்கன்னா பின்னாடி வந்து அவர்கள் பின்னாடி சிறப்பாக சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வ ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ தாய் வழி வர்க்கங்கள், தாயாதி மாமா வர்க்கங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற தெய்வ வழிபாடெல்லாம் இந்த ஆவணி மாதத்துலேருந்து தாராளமாக தொடங்கலாம். விட்டு சென்ற செயல்களெல்லாம் தொடங்குவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். இதுவரை அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானாதிபதி. இந்த புத்திரஸ்தானத்திலான கிரகங்கள் இன்னும் வலு குறைந்திருந்ததுனால அப்போ புத்திரத்தை எதிர் நோக்கி இருக்கும் குழந்தை பாக்கியாக காத்திருப்போரெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் என்பது வெளியிலிருந்து சென்றவங்க, இடம் மாறி போனவங்க இவங்கள்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்திலிருந்தே சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஆறாம் இடம் என்பது இவருக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாயினுடைய வீடு. இந்த செவ்வாய் இங்கே ஆட்சி பெறுகிறார். அப்போ ஒரு ராசிப்படி ராசிநாதனை விட ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் அதை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிறைய இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த விருச்சிகக்கார ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல வலுவாக இருக்கிறார். ராசியாதிபதியை விட ஆறாம் இடத்ததிபதி வலுவாக இருந்தால் தன்னை விட எதிரி வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எதிரி வலுவாக இருக்க நாம வலுவாக இல்லைன்னா எதிரியினுடைய கை ஓங்கும், அல்லது பகையாளியினுடைய கை ஓங்கும். அதனால் இந்த மாதிரி உள்ளவர்களோட சற்று கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உடல்நலத்துலேயும் சற்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் இந்த மாதத்தில் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்கிரும். அதனால் இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கு. அப்போ ஏழாம் இடம் என்பது கலத்தர ஸ்தானத்தை பார்க்குறோம். அப்போ கலத்தர ஸ்தானாதிபதி என்பது சுக்கரகாரகன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார். அவரே பன்னிரெண்டாம் அதிபதியமாகி அவர் எட்டாம் இடத்துல மறைகிறார். அப்போ எட்டாம் இடத்துல மறைகிற என்பது அந்த சுக்கரனால் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறோம். அப்போ சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பது ஒரு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் திருமணத்தை எதிர்நோக்கியுள்ளோர், திருமணத்துக்காக காத்திருந்தோர், இவர்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தின் முதல் தேதியிலிருந்து திருமணம் கைகூடி வரும். நெருங்கிய உறவுகள் அல்லது சொந்தத்தில் அல்லது தூரத்து உறவுகள், இந்த மாதிரி உறவுகளில் திருமணம் அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவர் கல்யாணத்தில் இருந்த திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து விலகிடும். திருமணத்தை தாராளமாக எதிர்நோக்கலாம். ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானங்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் உண்டு சொல்லலாம். இருந்தாலும் சற்று நண்பர்களோட கவனத்தோடு செயல்படணும். அப்போ ஏழாம் இடம் என்பது மிக உயர்ந்த இடம். அந்த இடத்துல வந்துக்கூடியவன் எட்டாம் இடத்துல போயிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து அவர் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார். அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சிறப்பான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் நடக்காதவங்க இது வரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் கிடைக்கிறவங்களுக்கு இதற்கு அதற்கான வாய்ப்பு அமைப்பாக இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு அப்போ எட்டுக்கூடியவர் ஆயுசானாதிபதி ஆகியவர் ஆட்சி பெற்றோடு இருந்தவங்க இது வரைக்கும் படிக்கையில் படுத்திருந்த கூட எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல்நலம் தேறி வரும். பெரியோர்களாக இருந்து உடல்நலத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க
மருந்து மாத்திரை சாப்பிட்டவங்கலாம் இந்த மாசத்துல இருந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பெற்று அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க, அவர் பத்தில் சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார். அவரோட லாபாதிபதியும் சேர்ந்து இருந்திருப்பது தொழில் அமைப்பில் இவர்களுக்கு லாபம் கூடுவதற்கான அமைப்பு உண்டு. தொழிலில் இதுவரைக்கும் தடைப்பட்ட தொழில்கள் இந்த மாதத்திலிருந்து தடை நீங்கி மேலும் தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் தொடங்கலாம். அதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது உத்தியோகத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையுது. அதனால் உத்தியோகத்தில் எதிர்நோக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து அதற்கான முயற்சியை பண்ணலாம், உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்த தடைகள், மேலதிகாரி அல்லது கீழ அதிபர் ஊழியர்கள் இவர்கள் இருந்த சிரமங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்து இவர்களுக்கு விலகிடும். லாபம் என்பது இந்த தொழிற்சாணத்தில் லாபம் என்பது கூடும், வருமானம் என்பதும் கூடும், கடங்கச்சி இனி ஏற்படாது, கஷ்டங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரனுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சு போயிடும். அப்புறம் விரையாதிபதியும் நல்லா வந்து அவர் எட்டாம் இடத்துல இருப்பவர் திடீர் ராஜயோகத்தை உண்டும். இதுவரைக்கும் எதை எதிர்பார்த்து வராது என்று நினைத்தோமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது ஒரு சிறப்பாகவே அமையுது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது 20-21 ஆகிய நாட்கள் வந்து ஒரு சந்திராசிரம நாட்களாக வருது. அந்த நாட்களில் மட்டும் புது விஷயங்கள் எதையும் பண்ணாதீங்க. மற்ற இவர்கள் இந்த விருச்சிக ராசின்னு சொல்லும்பொழுது இவர்களுக்கு 5, 7, 9 ஆகிய எண்கள் வந்து இவர்களுக்கு ஒரு சிறப்பான எண்களாக அமையுது. அதே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்று சொல்லும்பொழுது இவர்களுக்கு மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நிறமாக இந்த மாதத்தில் அமையுது. அதனால் மஞ்சள் நிறத்தை இவர் உபயோகப்படுத்தலாம். இவருடைய அதி தேவதைகள் அதாவது இவருடைய பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவருடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானையும் அதற்குரிய அதிதேவதையாமான தசாமூர்த்தியும் வழிபாடு செய்யும் வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்தாங்கன்னா இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அகன்று லாபங்கள் கூடி வருமானங்கள் கூடும், மன நிம்மதி கிடைக்கும், மனம் தெளிவு பிறக்கும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கை ஏற்படும். ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. நன்றி.